First log. Okay. Hair check. Handsome. Okay, let's start. Good morning, guys. First of all, thank you for all the messages in our transformation video. So thank you for that. In case and the video paaklana, modhalla and the video paathittu apparama inga vaanga. And today, enoda home workout equipments ellathai kaata poren. Idha enga vaangana, evlo aachu, and idhu vachu enna la workout pannalam appdi na fulla cover pandren. So sit back, relax and enjoy. சில பேருக்குலாம் டவுட் இருக்கும், நான் ஹோம் ஒர்க்கவுட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுமா, ஒர்த்தா, வாங்கிட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஐ ஹேட் த சேம் ப்ராப்ளம். பேசிக்கலி எனக்கு வந்து பாடி வெயிட் ஒர்க் அவுட் பிடிக்காது, ஐ ஹேட், கொஞ்சம் கூட பிடிக்காது. ஃபர்ஸ்ட் திங், லாக்டவுன் வந்து ஒரு 15 days தான், இல்லை 21 days போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் லாக்டவுன் போட்டாங்க. அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாமா. அப்புறம் திரும்ப லாக்டவுன் போடுறப்ப ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஜிம்ல தெரிஞ்ச அண்ணா அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குலாம் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன், வாங்கலாமா ப்ரோ, ஒர்த்தா. எனக்கும் தெரியும். யாராச்சும் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் பண்ணிட்டு கேலரிஸ் ஸ்ட்ராக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, பட் யூர் டூயிங் இட் ராங். கேலரிஸ் ஸ்ட்ராக் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயினை ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங் அவுட் ஆஸ் அ ஃபிட்னஸ் பிளாகர். இன்றைக்கி அப்பர் பாடி சர்க்கியூட் போட போகிறோம். எதனால் சர்க்கியூட்னா, நாங்கள் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக வர்றதுனால இப்போதைக்கு கிளாஸ் போட ஆரம்பிக்கல. இப்போதைக்கு நாங்கள் சர்க்கியூட் தான் பண்ணிட்டுருக்கோம், அதே ஆல்டர்னேட் டேஸ் மாற்றி பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சர்க்கியூட்லேருந்து பாடி பார்ட் ஒர்க் அவுட்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிடும். வரணும், என்ஜாய் த ஒர்க். மணி இந்த ஸ்பாட் எப்படா இருக்கு? ஸ்பாட்டுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, லைட்டாக ஸ்மெல் இருக்கு. போடலாம் போது நடி. For me, da. For you. The pain I felt is paid for, all is said and done. Oh. I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. எட்டு மணிக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அம்மா திட்டுவாங்களே. எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு 5 feet பார்பெல் அண்ட் 10 kg பிளேட்ஸ், 2 5 kg பிளேட்ஸ், 2 2.5 kg பிளேட்ஸ், ஒரு 5-in-1 ரெசிஸ்டன்ட் பேண்ட் அண்ட் 3 பழைய டம்பிள் ஆல்ரெடி இருந்தது. இதை எங்கே வாங்கினேன்னா, ஆப்டான் ஃபிட்னஸ் எக்மூரில் வாங்கினேன், எழும்பூரில் வாங்கினேன். நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், இன்கேஸ் யூ வாண்ட் செக் தம் அவுட். குவாலிட்டி வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இதோட ரேட்ஸ் பார்பெலுக்கு 1 feet 400, நான் 5 feet வாங்கியிருக்கேன், அண்ட் பிளேட்ஸ் வந்து பர் kg 155, அண்ட் டோட்டலி எல்லாம் சேர்த்து 35 kgs வருது.
ஸோ தேட் கம்ஸ் டு அரௌண்ட் 5500 அண்ட் ஒரு 5-in-1 ரெசிஸ்டன்ட் பேண்ட் இஸ் அரௌண்ட் 1750 அண்ட் அதில் 5 கலர் தேவையானா எஸ் 5 கலர் தேவை. பிளாக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், க்ரீன் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் காஸ்ட் மொத்தமாக சேர்த்து 9175. இதில் வந்து பேசிக்லி இதை வச்சு எல்லா ஒர்க் அவுட்டும் ஒரு 3-4 வேரியேஷன் போட முடியும். நான் என்னோட டீட்டெயில்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 3 times a week போடுற மாதிரி நான் ஒரு ரொட்டீன் எழுதி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் யூ ஹேவ் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் வாங்குற மாதிரி பிளான் இருந்ததுன்னா இந்த ரொட்டீன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் திங் விச் ஐ டோன்ட் லைக் இன் திஸ் இஸ் இதோட லாக் சரியாகவே லாக் ஆகலை. ஒர்க் அவுட் பண்ணும்போது பாதியிலேயே வெளியே வருது. அண்ட் இன்கேஸ் ஒரு இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருந்தா டூ நாட் கெட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், பிகாஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் ரெசிஸ்டன்ட்டான பேண்ட் கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு பதிலாக ஒரு புல் அப் பார் இருந்திருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்ஸும் போட்டிருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். ஸோ யா, இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கெட் அ புல் அப் பார், டூ நாட் கெட் அ ரெசிஸ்டன்ட் பேண்ட். ஃபைனலி என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், இன் மை ஒப்பீனியன் எஸ் கண்டிப்பாக வாங்கலாம். இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தால் மேபி புதுசாக எதுவும் கெயின்ஸ் பார்க்க முடியலனாலும் இருக்கிற மசிலை கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ண முடியும். குவாரண்டைன்னால இப்போ நிறைய பேருக்கு மசில் லாஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் எதாவது மசில் லாஸ் ஆயிருந்ததுன்னா அந்த மசிலை ரீகெயின் பண்ணுறதுக்கு இந்த மினிமல் எக்யூப்மெண்ட்ஸ் கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக இதை வச்சு நல்ல மசில் க்ரோத்தே பார்க்கலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் வாங்கலான்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கோ இன் அ கார். அண்ட் இன்கேஸ் கார் இல்லை, 2-wheelerல தான் போகணும்னா ஹெல்ப் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போங்க. இல்லைடா நான் பெரிய பிடுங்கி நான் தனியாக தான் போய் பிடுங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் சூப்பர், நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படுவீங்க. ஃபார் நவ் தருண் அவுட். வலிக்குது அழுதுருவேன்.